allindiapackages.com மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வாழும் நண்பர்களே, இந்தியாவை விசிட் பண்ணுறீங்க, கோயில் குளங்களுக்கு போகணும், டூரிஸ்ட் ஸ்பாட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் இவங்களை வந்து கூப்பிடுங்க. பக்காவாக ஏ டு சி உங்களுக்கு அத்தனையும் பார்த்து உங்களுக்கு நல்லபடியாக ஒரு டூர் பேக்கேஜை தந்து நீங்கள் வீடு சென்று சேரும் வரை வந்து உங்களுக்கு உங்களை வந்து பத்திரமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்த ஒருவர் நடத்துகிற ஒரு நிறுவனம். தைரியமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பிக்கையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் அனுபவத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. தர்மதுரை, சீனு ராமசாமியோடைய படம். ஒரு பக்கம் விஜய் சேதுபதியோடைய அப்பார நடிப்பு, அதாவது விஜய் சேதுபதி எப்பவுமே பார்த்தீங்கன்னா சில இடத்துல நான் விஜய் சேதுபதி அப்படின்ட்டு ஜாலியாக ஓபி அடிச்சு ஓடிடுவார், அப்படியே சும்மா நடிப்பார், அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் இதில் அப்படி விடாமல் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குன்றின் மேலே வந்து ஒரு வீடு இருக்கும், கீழேருந்து பைக்கை கீழே போட்டுட்டு திடீர்னு மேலே ஒரே ஷாட்டில் வந்து அப்படியே மேலேறி போய் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒரு அண்ணன் தம்பியை போய் வெட்டுறதுக்கு போகணும், அதுக்கு பார்த்திங்கன்னா அருவாவில் போது கதவுளை குத்திக்கிட்டே இருக்கணும், உள்ளே வந்து வெட்டிக்கிற ஒரு சோகம் உள்ளே இருக்கும். திடீர்னு வந்து அவங்க அம்மா வந்து தடுப்பாங்க, விஜய் சேதுபதியுடைய அம்மா, அதாவது ராதிகா. தடுத்த உடனே பார்த்திங்கன்னா அந்த பாதி அந்த கோபத்தை பாதியில் விட்டு விட்டு தன்னோட எமோஷனல் பார்ட்டை அப்படியே வெடித்து அப்படியே அழுகணும். அழுது உடனே பார்த்திங்கன்னா தேட்டரே அழுகுது, அந்தளவுக்கு வந்து ஒரு பக்கம் விஜய் சேதுபதி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா, நம்ம காக்கா முட்டை ஐஸ்வர்யா வந்து அந்த கிராமத்து பெண்ணாகவே மாறி வாழ்ந்து நம்மளை வந்து அப்படியே கதிகலங்க வச்சுட்டு போயிடுறாங்க. அது இன்னொரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் பயங்கரமான டயலாக்ஸ், ரொம்ப யதார்த்தமான, நம்ம இலசுகள் பேசுகிறோன்னா இலசா ஒரு டயலாக், பெருசாக பெரியவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கவுங்க எப்படி பேசுவாங்களோ அந்தளவுக்கு டயலாக் முதிர்ச்சி, அவ்வளவு சூப்பராக நிறையா, அதாவது ஒரு 70% வந்து அருமையாக எழுதப்பட்ட டயலாக்ஸ். அந்த நேட்டிவிட்டி ப்ளஸ்ஸு அது போக வந்து ஒரு புதுமை அப்படிங்கிறது. ஏன்னா மற்ற படத்தை பார்க்குறப்ப இந்த படத்தை வந்து ஆடியோவாக கேட்டிங்கன்னா நமக்கு அந்த வித்தியாசம் வந்து நிச்சயமாக பெருசாக தெரியும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடலாம். ஒரு பக்கம் சுகுமாரனுடைய சினிமட்டோகிராஃபி, தென்காசி மாதிரி ஏரியாக்கள்லாம் வந்து நிறைய இடங்களில் கேமராவே பயணிக்காத இடங்கள்லாம் விட்டு கிளிக்காமல் விட்டு கேமரா ஷார்ட்ஸை வச்சு பண்ணியிருக்காரு, பிரித்து மெஞ்சிருக்கார் மனுஷன். அவ்வளவு அருமையான சினிமட்டோகிராஃபி சுகுமார் பண்ணியிருக்கிறது. உண்மையாலுமே வந்து நமக்கு வந்து இந்த அந்த ஏரியாவே வந்து நமக்கு வந்து ஓப்பன் அப் பண்ணி இங்கெல்லாம் வாங்கடா வந்து விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நம்மளை வந்து அந்த ஏரியாவே ரசிக்க வைத்து அதுக்குள்ளே ஒரு பார்ட்டாக மாறுற அளவுக்கு வந்து அந்த பொட்டல் காடுகளாகட்டும், அந்த வீடாகட்டும், அந்த வீட்டை காட்டியிருக்க அந்த ஃப்ரேம் ஆகட்டும், நைட்டில் அந்த ஃப்ரேம் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயமும் சுகுமார் வந்து பிச்சிருக்காரு. எக்ஸலன்ஸ் இன் சினிமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிடலாம். சில இடத்துல குறவரன்னு தெரியுது அந்த ஹெலிகாம் இது, ஆனால் அதெல்லாம் தவிர்த்து 95% எக்ஸலன்ஸ் இன் சினிமட்டோகிராஃபி அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இன்னொரு பக்கம் யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக், யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் அப்படின்னாலே வந்து ஒரு ஓ ஏதோ ஒன்று வரும். ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் யுவன் அதாவது மியூசிக் இவர் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு உள்ளே போய் உட்கார்றவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், மியூசிக் செம்மையாக இருக்குது யாராவது அப்படின்னு தோணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த கிராமிய மனம் கமல்கிற ஒரிஜினலாக இறங்கி செஞ்சுருக்கார் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். பிஜிஎம் ஆகட்டும், பிஜிஎம் ஒவ்வொரு மூடுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எலிவேஷனை வந்து வச்சு விட்டுருக்கார் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். அற்புதமான பிஜிஎம். இன்னொரு பக்கம் பாடல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரியாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அதாவது விஜய் சேதுபதி பற்றி ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அதை கேட்க கேட்க நமக்கு அப்படியே வந்து ஏதோ ஒரு பக்கம் ஒரு எமோஷனல் பார்ட் வந்து வெளியே வரும். அந்தளவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. ஸோ இது எல்லாம் வந்து பாசிட்டிவ். ராதிகாவுடைய ஆக்டிங் வந்து அவங்க என்ன பிரச்சனைனா ராதிகா நம்ம அடிக்கடி பார்த்து பழகிட்டங்காட்டிக்கு தான் வந்து அவங்க ராதிகா அப்படின்னு ஏதோ ஒரு மைண்டில் சொல்லுவதை தவிர மற்றபடி அவங்க ஆக்டிங் மட்டும் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கேரர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஈஸியாக வந்து சொல்லிடலாம். சரிடா இதெல்லாம் பாசிட்டிவ், அப்புறம் என்னடா பிரச்சனை படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா படம் ஷார்ட்டாக சீனாக நிறைய இடங்களில் பயங்கர நல்லா தெரியுதுங்க. தமன்னா இயல்பாக நடிச்சிருக்காங்க, டப்பிங் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா, வாய்ஸ் இந்த லிப்ஸிங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். படமாக தான் இந்த படத்தில் வந்து பிரச்சனையே என்னென்னா இந்த படம் நிகழ்வதற்கான மொத்த காரணமும் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு சில்லியான ஒரு காரணத்தை வைத்து அதன் மேலே தான் வந்து அத்தனையுமே அந்த பில்டிங் வந்து கட்டப்பட்டிருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்காக ஒரு வந்து லூப் ஹோலாக வந்து அமைஞ்சிருது. அதை வந்து நம்மளால் நம்பவே முடியல. அண்ட் படம் வந்து குடும்ப படமா இல்லை சமூகத்துக்கான படமா அப்படிங்கிறது ரெண்டு அந்த இதுலேயும் ஒரு குழப்பத்திலேயே வந்து ட்ராவல் ஆகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா குடும்ப படம் மாதிரி போயிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக பேசுது, வேறு ரிலேஷன்ஷிப்பு அப்படி இப்படிலாம் பேசுது. ஸோ என்னடா அது அப்படின்னு தோணுது. ஆனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா சீனு ராமசாமி வந்து அவருடைய பேச்சு மாதிரியே எல்லாமே டிப்ளமேட்டிக்காக அப்படியே மென்மையாக மெதுவாக இருக்குல்ல, அதே மாதிரியே பண்ணுறங்காட்டிக்கு வந்து அது பெருசாக வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணலை. ஆனால் மைனஸும் அதுதான்,
நம்ம ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் நல்லவையோ கெட்டவையோ அஃபெக்ட் பண்ணணும், அது பண்ணாமே விட்டுருது. அண்டு படம் செம்ம ஸ்லோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ வந்து ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்ன ஃபஸ்ட் ஹாஃப் இன்னும் முடியலையா, இல்லை படம் வந்து இன்டர்வலே இல்லாமல் போகுதா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு வந்து படம் வந்து பெரிய டியூரேஷன் இல்லைனாலும் நம்ம அந்த காட்சி அமைப்புகள், அந்த காட்சி நகர்த்தல்கள்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவான படமோ இது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண வைக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா அப்படியே ஒரு ஓப்பன் ஹண்டட் கிளைமேக்ஸ் மாதிரி ஒன்று வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வர்றப்போ வந்து டக்குன்னு அந்த கிளைமேக்ஸ் வர்றப்போ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பின்னாடி வந்து ஒரு காலேஜ் பசங்க டே அப்படின்ட்டு வந்து ரெண்டு மூணு பேர் இது பண்ணிட்டு எந்திரிச்சு போனாங்க. அதுதான் வந்து ஒரு 70% ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஸோ ஒரு தொடக்கம், ஒரு ப்ராப்பரான முடிவு அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு சிதைந்த ஒரு சிற்பம் மாதிரி தான் வந்து இந்த படம் இருக்குது. நல்லா அப்ரிஷியேட் பண்ணலாம், ஆனால் வந்து இது மொத்தம் மக்களும் சேர்ந்து கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த டயலாக்ஸ், வச்சிருக்கிற டயலாக்ஸ் அவ்வளோ நேட்டிவிட்டி மாறாத அவ்வளவு தெளிவான டயலாக்ஸ், சூப்பர். நெகட்டிவ் அதிலே என்ன பிரச்சனைனா, அதே டயலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் போர்ஷன் ஒன்று வருது, கவர்மெண்ட் காலேஜ்ன்ட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வருது. அந்த இடத்துல தான் அந்த டயலாக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஆனால் அங்கே வந்து கோட்டை விட்டுருறார் டைரக்டர் அவர்கள். இது எல்லாம் வந்து இந்த ஓட்டைகள்லாம் அடைத்து ஒரு ப்ராப்பரான எடிட்டரை வைத்து எல்லாரும் உட்காந்து எடிட்டிங் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, பட் இன்னும் வந்து உட்காந்து அந்த பேக்கேஜிங் அப்படிங்கிறது இப்படி இப்படி தான், இதெல்லாம் குறைகள் அப்படின்னு வந்து நீக்கிட்டு மட்டும் இதை பண்ணியிருந்தாங்கன்னா விஜய் சேதுபதிக்கு கேரர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, படமாக பெருசாக நிற்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறங்காட்டிக்கு வந்து அதை வந்து அவர் மிஸ் அவுட் பண்ணலாம். மொத்தத்தில் இந்த தர்மதுரை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் என்டர்டெய்னர். அதற்கு மீறி வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு வேகான ஒரு ஃபீலிங்கோடு தான் வந்து இந்த படம் நம்மளை வந்து விட்டு செல்லுது. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5-3 தருவேன். தர்மதுரைக்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் இங்கே இருக்குது. நீங்களும் போங்க, போய் சினிபியில் வந்து நீங்கள் ரேட் பண்ணலாம். ஆப் தான், iOS இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.